நண்பர்களுக்கு வணக்கம். பயிற்று படைப்பகம் உங்களை அன்புடன் வரவேற்கிறது. உலகின் உண்மையான நம்பர் ஒன் பணக்காரர்களின் வரலாறு தொடரின் மூன்றாவது அத்தியாயத்துக்கு உங்களை வரவேற்கிறேன். இப்போ கடந்த அத்தியாயத்தில் பார்த்தீங்கன்னா, வங்கிங்கிற ஒரு விஷயம் எப்படி ஆரம்ப காலத்தில் உருப்பெற்றது அப்படின்னு நம்ம பார்த்தோம். அதற்கு பிறகு வண்டி அப்படிங்கிறது ஒரு காலத்தில் எப்படி மரண தண்டனைக்குரிய குற்றமாகவும் மிக மோசமான பாவச்செயலாகவும் கருதப்பட்டது அப்படின்னு பார்த்தோம். ஆக இந்த வட்டிங்கிறது எப்படி பின்வந்த காலங்களில் ஒரு ஏற்றுக்கொள்ளப்பட்ட சமூக நடவடிக்கையாக மாறினது அப்படிங்கிறத நம்ம பார்க்க போனோம்னா தான் அந்த ஒரு புள்ளியிலேருந்து தான் ரோத்ஷைல்டு குடும்பம்ங்கிற ஒரு குடும்பம் ஏந்திரிச்சு நின்று இன்றைக்கி உலகையே ஆண்டுகிட்டு இருக்கு. எப்படி இந்த வட்டி அனைத்து நாடுகளிலும் ஏற்றுக்கொள்ளப்பட்டது, எப்படி இந்த வட்டி இப்பொழுது அனைத்து நாடுகளையும் ஆண்டு கொண்டிருக்கிறது, எப்படி இந்த வட்டி ரோத்ஷைல்டு குடும்பத்தை இன்று வரை உலகத்தின் நம்பர் ஒன் பணக்கார குடும்பமாக வைத்திருக்கிறது என்பதை பாருங்கள், பார்ப்போம் இந்த அத்தியாயத்தில். பதினெட்டாம் நூற்றாண்டில் ஆரம்பித்து கிபி 17 நூற்றாண்டு வரைக்கும் இருக்கக்கூடிய இந்த மிக நீண்ட காலத்தில் அனைத்து மதங்களும் அனைத்து சட்ட நூல்களும் வட்டிக்கு விடுவதை வந்து மரண தண்டனைக்குரிய குற்றமாக கூறினாலும் கூட பொதுமக்கள் அவர்கள் தங்கள் தேவைக்காக வட்டிக்கு கடன் வாங்குறத யாராலையும் கட்டுப்படுத்த முடியலை அப்படிங்கிறது தான் ஒரு நிதர்சனமான உண்மை. ஏன்னா ஒருத்தவனுக்கு காசு தேவை, அவன் வாங்குறதுக்கு தயாராக இருக்கிறான். இன்னொரு நபர் காசு வச்சிருக்கிறாரு, அவர் வட்டிக்கு கடன் கொடுக்கறதுக்கு தயாராக இருக்கிறாருங்கிறப்போ அரசாங்கமே நினச்சாலும் இந்த ரெண்டு பேரையும் தடுக்க முடியலை அப்படிங்கிறத தான் பார்க்குறோம். இன்னொரு பக்கம் வட்டி தொழில் பண்ணுறவங்கக்கிட்ட பொதுவாகவே நிறைய பணம் இருக்கும். அப்போ வந்து அவங்களுக்கான அரசியல் சமூக செல்வாக்கு அவங்க ஈஸியாக சம்பாதிச்சிக்க முடிஞ்சிச்சு. அப்படி அவங்க சம்பாதிச்சுக்கிட்டு என்ன பண்ணாங்க அப்படின்னா, அந்த தொழிலுக்கு வந்து எப்படியாவது ஒரு அரசு அங்கீகாரம் வாங்கிடலாம், இது வந்து சரியான தொழில் அப்படின்னு நம்ம நிரூபிச்சிடலாம், இதுக்கு நம்ம வந்து வரி கூட கட்டிக்கலாம் அப்படிலாம் முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க. ஒரு பக்கம் அரசாங்கத்துக்கு அழுத்தம் கொடுத்துட்டு இருக்காங்க. இந்த அழுத்தத்துக்கு அரசாங்கம் பணியலைன்னா கூட வட்டி தொழிலை நேரடியாக கண்டிக்கக்கூடிய ஒரு தைரியங்கிறது எந்த அரசாங்கத்துக்குமே இல்லை. அவங்க வந்து இளைமறைக்காயா அந்த வட்டி தொழிலுங்கிறது ஒரு ஓரமாக நடந்துட்டு போகட்டும் அப்படின்ட்டு அவங்களும் அதை விட்டுறாங்க. இது இன்னைக்கு நேத்திக்கு இருக்கிற பிரச்சனை இல்லை. ஏசு கிறிஸ்து காலத்திலேயே வட்டி தொழில் நடத்துறவங்கன்றவங்க சமூகத்தினுடைய பெரிய சாபைக்கடா பார்க்கப்பட்டாங்க. புனித விவிலியத்தால் அமைதியின் உருவம் அப்படின்னு சொல்லப்படுற இயேசு கிறிஸ்துவே கோயிலுக்கு போகிறப்ப பார்க்குறாரு, கோயில் முழுக்க வட்டி கடைக்காரங்க தான் உட்காந்துருக்குறாங்க, பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. அவங்க அவர் பார்த்தோன்னு ரொம்ப கோபமாயிடுது. ஏன்னா ஒரு காலத்தில் வட்டி தொழில் தடை செய்யப்பட்டதாக இருந்தப்போ ஊருக்கு ஒதுக்குப்புறமாக திருட்டுத்தனமாக வட்டி தொழில் நடத்திட்டு இருந்த இவர்கள் பின்வந்த காலங்களில் ஊருக்கு உள்ளே வந்து ஒரு கட்டத்தில் கோயிலை சுற்றி கடை போட்டு அப்புறம் கோயிலுக்கு உள்ளேயும் கடை போடுற அளவுக்கு மிகப்பெரிய ஆட்களாக வளர்ந்துருந்தாங்க. அவர்களை பார்த்துட்டு அமைதியின் சொரூபமான இயேசு கிறிஸ்துவே கோவப்பட்டு திட்டினாரு, அவங்க கடைகள்லாம் போயிட்டு பிரச்சனை பண்ணாரு அப்படின்றத புனித விவிலியம் நமக்கு சொல்லுது. இயேசு கிறிஸ்து மட்டும்தான் இப்படி ஒரு அதிருப்தியில் இருந்தாரா அப்படின்னு பார்க்க போனால், நிறைய பேர் வந்து இந்த வட்டி தொழில் மேலே பெரிய அதிருப்தியில் இருந்திருக்கிறாங்க. அதில் மிக முக்கியமானவர் அலெக்சாண்டருடைய ஆசிரியரான அரிஸ்டாட்டில். வட்டிக்கு விடுறதுங்கிறது சக மனிதனுடைய ரத்தத்தையும் வியர்வையும் உறிஞ்சி வளரக்கூடிய ஒரு தொழில் அப்படின்னு அரிஸ்டாட்டில் நம்பினாரு. அதனால மனிதனின் பேராசை தான் பணத்தை பணத்தின் மூலமாகவே பெருக்கக்கூடிய இந்த வட்டி தொழிலை வந்து உருவாக்குச்சு அப்படின்னு அரிஸ்டாட்டில் நிறைய இடங்களை சொல்லியிருக்கிறாரு. வட்டி தொழிலில் ஈடுபடுறவங்க அரிஸ்டாட்டில் நிறைய இடங்களை கண்டிச்சிருக்கிறாரு. அந்த வகையில் இயேசுவுக்கும் முன்பாகவே வட்டி தொழிலை கண்டித்த ஒரு அறிஞர் அப்படின்னு நம்ம அரிஸ்டாட்டில் பார்க்குறோம். இயேசுக்கு பின்னாடி வந்தவங்களும் நிறைய பேரை வந்து வட்டி தொழிலில் கண்டிச்சிருக்கிறாங்க. அதில் மிக முக்கியமானவர் வந்து தாந்தே அப்படிங்கிறவர். இப்போ தாந்தேவின் நரகம் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய விக்கிபீடியா பக்கங்கள் கிடைக்கும், நிறைய புத்தகங்கள் கிடைக்கும். மேற்கு உலகத்தில் நரகம்ன்றது எப்படி இருக்குன்றதை மக்களுக்கு முதன் முதல்ல சொன்னவர் தாந்தே தான். அதாவது இந்தந்த பாவத்துக்கெல்லாம் நரகத்தில் இந்தந்த மாதிரி தண்டனை கிடைக்கும் அப்படின்ட்டு அவர் நிறைய பாவங்களை பட்டியலிட்டார். உதாரணமாக வந்து யாருக்குமே பணம் கொடுக்காமல் இருக்கிற கஞ்சன் வந்து கடைசியில் பணத்தை தான் சாப்பிடணும், அந்த நிலைமையில் அவங்க நரகத்தில் வைக்கப்படுவாங்கங்கிறதெல்லாம் அவர் சொன்னது தான். அவர் என்ன சொல்கிறாருன்னா, இந்த வட்டிக்கு விடக்கூடியவர்கள் நரகத்தினுடைய அடிப்பகுதியில், அதாவது மேல்பகுதியில் இருந்தால் கூட அவங்க தப்பிச்சிருவாங்க, ஓரளவு அவங்க சொகுசாக இருந்துருவாங்கன்னு நரகத்தின் அடிப்பகுதியில் வைக்கப்பட்டார்கள், அவர்களுக்கு வந்து மிக துன்பம் தரக்கூடிய தண்டனைகள்லாம் கொடுக்கப்பட்டது அப்படின்னு தாந்தே தன்னுடைய நரகம் தொடர்பான வர்ணனைகளில் இந்த வட்டி கடைக்காரங்களை பற்றி குறிப்பிடுறாரு. வட்டி கடைக்காரர்கள் அப்படின்னு இவங்க எல்லாம் பொதுவாக குறிப்பிடுவது போல தோன்றினாலும், ஹெமுராபியினுடைய காலம் தொட்டு தாந்தேவின் காலம் வரைக்கும் இவர்கள் வட்டி கடைக்காரர்னு குறிப்பிடுறவங்க வந்து பொதுவாக யூதர்களாக தான் இருந்தாங்க. அப்போ வந்து வட்டி தொழிலில் ரொம்ப கொடி கட்டி பறந்தவங்க, வட்டி தொழில் பற்றி நல்லா தெரிஞ்சவங்க அப்படின்னா இந்த யூதர்கள் தான். இப்போது யூதர்கள் உலக வரலாறுல எப்பவுமே சிறுபான்மை இனமாக தான் இருக்கிறாங்க. அதனால தான் அவர்கள் வந்து வட்டி தொழிலுக்கு தள்ளப்பட்டார்கள், பிற தொழில்கள்லாம் அவர்களுக்கு மறுக்கப்பட்டன அப்படின்னு சில வரலாற்று ஆய்வாளர்கள்
சொல்றாங்க. ஆனா அதே சமயம் யூதர்கள் வந்து வட்டி தொழில் இல்லாம வேற என்ன தொழில் பண்ண முயற்சி பண்ணாங்கன்றதுக்கான எந்த ஒரு பெரிய குறிப்புமே கிடைக்கல. அப்போ யூதர்கள் வட்டி தொழில் பண்ணதுனால பிற தொழில்கள் இருந்து விலக்கப்பட்டார்களா, அல்லது பிற தொழில்கள் இருந்து விலக்கப்பட்டதுனால அவங்க வட்டி தொழில் பண்ணாங்களாங்கிறது கோழில இருந்து முட்டை வந்துச்சா, முட்டையில இருந்து கோழி வந்ததாங்கிற மாதிரி ஒரு கேள்விதான். ஆனால் எது எப்படி இருந்தாலும் 3000 ஆண்டுகளாக வட்டி தொழிலை பிரதான தொழிலாக இப்போ வரைக்கும் பண்ணிட்டு இருக்கவங்க யாரு அப்படின்னு பார்க்க போனா இந்த யூதர்கள் தான். அந்த வட்டி தொழிலை தங்க கையிலேயே வச்சுட்டு இருக்காங்க அப்படின்னு நம்ம பார்க்கறோம். இதனாலேயே யூதர்கள் மேல ஒரு மிகப்பெரிய வெறுப்பும் வந்தது, அதே சமயம் அரசியல்ல யூதர்களுக்கு மிகப்பெரிய செல்வாக்கும் ஒரே சமயத்தில் வந்து சேர்ந்தது. வில்லியம் ஷேக்ஸ்பியரினுடைய உலக புகழ்பெற்ற காவியங்களில் ஒன்று தான் வந்து மெர்ச்சன்ட் ஆஃப் வெனிஸ், வெனிஸ் நகரத்து வர்த்தகன் அப்படின்னு ஒரு கதை. அதில் வந்து ஒரு வர்த்தகன் வந்து ஷைலாக்குன்ற ஒரு வட்டிக்கட்டக்காரர்கிட்ட ஒரு பணம் வாங்கிடுவார். குறிப்பிட்ட காலத்தில் என்னால் தர முடியலன்னா நீ கேட்குறத நான் தரேன் அப்படின்னு ஒரு ஒத்துட்டு இருந்திருப்பார். குறிப்பிட்ட காலத்தில் அவர் வட்டியை தர முடியலை, பணத்தை தர முடியலங்கிறதுனால ஷைலாக் என்ன சொல்லுவான்னா, எனக்கு வந்து 1 பவுண்டு சதையை வந்து நீ அறுத்து தரணும் அப்படின்னு கேட்பான். அது ஒரு பெரிய வழக்காக போகும். அப்போது வட்டிக்கு வாங்கின ஒருத்தவங்கிட்ட சதையே அறுத்து தரணும் அப்படின்னு சொன்ன அந்த ஷைலாக் கதாபாத்திரத்தை உருவாக்குறப்போ ஒரு யூத வட்டி கடைக்காரனாக தான் அந்த ஷைலாக் கதாபாத்திரத்தை வில்லியம் ஷேக்ஸ்பியர் உருவாக்கியிருப்பார். இப்படி அமெரிக்க ஐரோப்பிய இலக்கியங்களில் பல்வேறு பகுதிகளிலையும் யூதர்கள் வந்து கொஞ்சம் கொடூரமான வட்டி கடைக்காரர்கள் அப்படின்னு குறிக்கப்பட்டிருக்கதை நம்ம பார்க்குறோம். யூதருக்கு மேலே இப்படி ஒரு அதிருப்தி ஒரு பக்கம் இருந்துக்கிட்டே இருக்குது. இவ்வளவு அதிருப்திக்கு மத்தியில் சிறுபான்மையாக இருக்கக்கூடிய யூதர்கள் தங்களுடைய வட்டி முறைமைக்கு உலக அளவிலான ஒரு அங்கீகாரத்தை பெற்றாங்க அப்படிங்கிறது உலக வரலாறுல மிக மிக முக்கியமான விஷயம். வட்டி தொழிலுக்கான அங்கீகாரத்தை யூதர்கள் தங்கள் அரசியல் அழுத்தங்களின் மூலமாக எப்போது பெற்றார்கள் அப்படின்னு பார்க்க போனால் அந்த கதை 17வது நூற்றாண்டில் தான் நடந்தது. 1688வது ஆண்டில் தொடங்கி 1997வது ஆண்டு வரைக்கும் பிரான்சுக்கும் இங்கிலாந்துக்கும் நடுவில் ஒரு பெரிய யுத்தம் நடந்தது. இதை 9 ஆண்டுகள் யுத்தம் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த 9 ஆண்டு யுத்தத்தில் இங்கிலாந்து அரசாங்கம் பிரான்ஸை எதிர்கொண்டது. இங்கிலாந்துக்கு ஆதரவாக ஹாலந்து, ரோம், ஸ்பெயின்ங்கிற மாதிரி பல்வேறு நாடுகள் இருந்தாலும் இவங்களால் ஃப்ரெஞ்சுங்கிற ஒரே ஒரு நாட்டை சமாளிக்க முடியலை அப்படிங்கிறதா நிலைமையாக இருந்தது. ஆரம்ப காலகட்டத்தில் இங்கிலாந்தினுடைய கடற்படைகள் ஓரளவுக்கு வெற்றி பெற்றாலும் கூட போக போக போர் வந்து இங்கிலாந்துக்கு எதிரான போராக மாற ஆரம்பிச்சது. மிக குறிப்பாக 1690வது ஆண்டில் இங்கிலாந்து, ஹாலண்டு ரெண்டு நாட்டை சேர்ந்த கூட்டுப்படைகள் போய் ஃப்ரான்ஸை வந்து பீச்சி ஹெட் அப்படிங்கிற ஒரு இடத்துல தாக்குறாங்க. அதில் ஃப்ரான்ஸும் பதிலுக்கு தாக்குறப்போ இவர்களுடைய பெரும்பாலான கப்பல்கள் வந்து உடஞ்சி போயிடுது. மிக முக்கியமாக இங்கிலாந்து அரசுக்கு சொந்தமான 11 போர்க்கப்பல்கள் வந்து ஒரே பொருளை அழிக்கப்படுது. இங்கிலாந்தினுடைய கடற்படை ஏறத்தாலும் நிர்மூலமாக்கப்பட்டது அப்படின்னு நம்ம சொல்லணும். இப்போ இங்கிலாந்து அரசாங்கம் வந்து மிக மோசமான ஒரு நிலைமையில் இருக்கு. அப்போ அரசராக இருந்தவர் 3வது வில்லியம்ஸ், அவருக்கு வந்து எப்படியாவது இங்கிலாந்தை மீட்கணும், அதனுடைய ராணுவத்துக்கு உதவி பண்ணணும் அப்படின்னு தோணுது. ஆனால் அவ்வளவு தொகையை யார் கொடுப்பாங்கன்னு தெரியல. அவர் மண்டே பிச்சு உட்காந்துருக்கிறார். அப்போ கிமு 18வது நூற்றாண்டில் ஆரம்பிச்சு இந்த 17வது நூற்றாண்டில் இந்த கதை நடக்கிற வரைக்கும் பல்வேறு வங்கியாளர்களும் வட்டிக்கு கொடுத்து தொழில் பண்றவங்களும் அரசாங்கத்திட்ட வந்து தொழிலுக்கு ஒரு அரசாங்க அங்கீகாரம் கொடுங்கன்னு கிடைக்கவே இல்லை. அவங்க இந்த குறிப்பிட்ட நேரத்தை தேர்ந்தெடுக்கிறாங்க. இப்போ அரசாங்கம் வந்து மிக மோசமான நெருக்கடியில் இருக்குன்றப்போ அவர்களில் ஒருவரான வில்லியம் பேட்டர்சன் அப்படிங்கிறவர் வந்துட்டு என்ன சொல்றாரு அப்படின்னா, நீங்க மட்டும் எங்களுடைய வட்டி தொழிலுக்கு அங்கீகாரம் கொடுத்துட்டீங்கன்னா நாங்கள் வந்து மத்திய வங்கின்னு ஒன்று ஆரம்பிக்கிறோம். அந்த மத்திய வங்கி ஆரம்பித்த உடனேயே உங்களுக்கு எவ்வளவு பணம் வேணுமோ நாங்கள் தந்துடுறோம் அப்படிங்கிற ஒரு விஷயத்த வில்லியம் பேட்டர்சன் வந்து முதன் முதல்ல சொல்றாரு. சொன்னோடனே அரசாங்கம் வந்து அப்போ ஏத்துக்கல, வேணான்னு விட்டுறாங்க. நமக்கே பணம் எங்கேயாவது கிடைச்சிரும் அப்படின்னு அவங்க நம்புறாங்க. ஆனால் அவங்க நினைச்ச பணம் அவர்களுக்கு கிடைக்கல. ஒரு 3 வருஷம் கழிச்சு மாண்டேகு, சார்லஸ் மாண்டேகு அப்படிங்கிற ஒருத்தர் வந்துட்டு அரசாங்கத்துக்கிட்ட ஏற்கனவே கொடுத்த ப்ரப்போசலை இன்னும் கொஞ்சம் மேம்படுத்தி காமிக்கிறார். இங்க பாருங்க, இது ஒரு புது திட்டம். இந்த திட்டத்தை ஏத்துக்கிட்டீங்கன்னா பேங்க் ஆஃப் இங்கிலாந்துன்னு ஒரு வங்கியை மட்டும் நாங்கள் ஆரம்பிக்கிறோம். உங்களுக்கு தேவையான தொகை எவ்வளவு நாளும் இப்பயும் தரும், எதிர்காலத்திலையும் தரும். நீங்க எதுக்குமே கவலைப்பட வேணாம், நீங்க தோன்றுன மாதிரி பண்ணுங்க, ஐரோப்பாவே நீங்க ஆட்சி பண்ணிடலாம் அப்படின்னு ஒரு பேராசை காட்டக்கூடிய ஒரு முயற்சி வந்து இந்த சார்லஸ் மாண்டேக்கு எடுக்கிறாரு. அந்த முயற்சி வெற்றி அடையுது. அதன் காரணமாக 1694வது ஆண்டில் பேங்க் ஆஃப் இங்கிலாந்துன்ற உலகின் முதல் மத்திய வங்கி உருவாகுது. அதாவது மத்திய வங்கின்னா ஒரு அரசாங்கத்தினுடைய பணத்தாலே வெளியிடக்கூடிய வங்கின்றதான் மத்திய வங்கி. இங்கிலாந்து அரசினுடைய பணத்தாலே வெளியிடும் அதிகாரத்தோடு இந்த பேங்க் ஆஃப் இங்கிலாந்துங்கிறது 1694வது ஆண்டில் உருவாகுது. உருவான 12வது நாள்லேயே அன்னைக்கு இங்கிலாந்து அரசுக்கு தேவைப்பட்ட
பன்னெண்டு லட்சம் ஸ்டெர்லிங் பவுண்டுங்கிற ஒரு மிகப்பெரிய தொகையை இந்த பேங்க் ஆஃப் இங்கிலாந்து கடனாக கொடுத்தது. அந்த தொகைக்கு அரசாங்கமே ஆண்டுக்கு 8% வட்டி கட்டணும் அப்படின்னு ஒப்புத்துக்கொள்ள வைக்கப்பட்டது. இது எல்லாத்துக்கும் மேலே சேவை கட்டணமாக ஆண்டுக்கு 4000 ஸ்டெர்லிங் பவுண்டு தொகையையும் அரசாங்கம் வந்து பேங்க் ஆஃப் இங்கிலாந்துக்கு கொடுக்கணும் அப்படின்னு ஒரு ஏற்பாடு ஏற்பட்டது. ஆக அரசாங்கம் வட்டி கடைக்காரர்களை தண்டிக்கக்கூடியவர்கள் அப்படிங்கிற நிலைமையிலேருந்து மாறி வட்டிக்கு கடன் வாங்குறவங்கன்ற நிலைமைக்கு இதன் மூலமாக கொண்டு வரப்பட்டது. இப்படியாக கடன் வாங்கின தொகையில் ஒரு பாதி தொகையை வச்சு இங்கிலாந்து அரசாங்கம் தன்னுடைய கப்பல் படையை பெரிய அளவில் நவீனப்படுத்தினது, பெரிய வெற்றிகளை பெற்றது. இதன் மூலமாகத்தான் இங்கிலாந்து தான் ஐரோப்பாவின் மிகப்பெரிய நாடாக மாறுச்சு அப்படிங்கிறத எல்லாத்தையும் நம்ம பார்க்குறோம். ஆனால் இன்னொரு பக்கம் இங்கிலாந்துங்கிற நாட்டுக்கு தனிப்பட்ட முறையில் இந்த கடனுங்கிறது ஒரு மிகப்பெரிய நஷ்டமாக அமைஞ்சிச்சு. எப்படி சொல்கிறேன் அப்படின்னா, 1694 ஆண்டில் இந்த கடனை வாங்குறப்போ இங்கிலாந்து அரசாங்கத்துக்கு இருந்த ஒட்டு மொத்த அரசாங்க கடன்கிறது இன்னைக்கு தேதிக்கு சொல்லணும்னா சுமார் ஒரு 100,000 யூரோ சொல்லலாம், அவ்வளோதான், ரொம்ப குறைச்சலான தொகை தான் இருந்தது. ஆனால் 1710 அடுத்த ஒரு 16 ஆண்டில் அவங்களுடைய ஒட்டு மொத்த கடன் அப்படிங்கிறது 10 கோடி யூரோன்னு சொல்லலாம், அதாவது 1000 மடங்குக்கு அதிகரிச்சது அப்படின்னு பார்க்க போகிறோம். அப்போது வட்டிக்கு ஒருத்தவங்க நம்ம கடன் வாங்க ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னா அவரு நீங்கள் கேட்குறப்பெல்லாம் கடன் தரோம் அப்படின்னு ஒத்துக்கிட்டாருன்னா வட்டிக்கு நீங்கள் கடன் வாங்குவீங்க, வட்டியை திருப்பி தர முடியாது, சேவை கட்டணம் அதிகரிக்கும், சரி அப்புறமா கட்டிக்கலாம்னு பார்ப்பீங்க. இப்படியாக ஒரு கட்டத்தில் நீங்கள் 1000 மடங்குக்கு கடனாளியாக மாறுவீங்க அப்படிங்கிறதா நிதர்சனமாக இருந்தது. நாமெல்லாம் வெளிலேருந்து பார்க்குறதுக்கு இங்கிலாந்து அரசாங்கம் இந்தியாவை ஆட்சி செய்தது, இங்கிலாந்து அரசாங்கம் ஐரோப்பாவிலேயே பெரிய சக்தியாக இருந்ததுன்னா நமக்கு தோணுனா கூட, அவர்கள் ஒரு வங்கிக்கு கடன்பட்டவர்களாக, வங்கி கடனாளிகளாக, வங்கியில் இருக்கக்கூடிய வட்டிக்காரங்களுடைய பேச்சை கேட்கக்கூடியவங்களாக உருமாற்றம் அடைந்தார்கள் அப்படிங்கிறத நம்ம நிறைய பேர் பார்க்க தவறிடுறோம். அப்படி பார்க்க போனால் கிழக்கிந்திய கம்பெனி உள்ளிட்ட நிறுவனங்களை மறைமுகமாக இயக்கியதும் இந்த வங்கி நிறுவனங்கள் தான். இப்படியாக இங்கிலாந்தில் வட்டி கடைக்காரர்களுடைய ஆதிக்கம் பெருகிட்டே இருந்தப்போ ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்தில் அரசர் எட்டாம் ஹென்ரியினுடைய காலத்தில் பார்த்தீங்கன்னா இங்கிலாந்து அரசாங்கம் வந்து கத்தோலிக்க சமயத்திலிருந்து மாறி ப்ரோட்டஸ்டண்டாக மாறிடுறாங்க. இதில் வந்து கத்தோலிக்கத்தில் தான் வந்து நீங்கள் வட்டிக்கு விடுறதுன்றது பாவம். ப்ரோட்டஸ்டண்ட்டுகள் வந்து ஆரம்பத்துலேருந்து என்ன சொல்கிறாங்கன்னா வட்டிக்கு விடுறதுலாம் ஒன்றும் பாவம் கிடையாது, அது தொழில் முன்னேற்ற நடவடிக்கை தான், அதனால் வட்டிக்கு விடலாம் அப்படின்னு சொல்லக்கூடியவங்க தான் ப்ரோட்டஸ்டண்ட்டுங்க. ஏற்கனவே இங்கிலாந்து அரசாங்கம் வட்டிக்கு கடன் வாங்குது, அரசாங்க மதமாகவும் வட்டியை ஏற்றுக்கொண்ட ஒரு மதம் வருதுன்றப்போ உலகத்தின் பல்வேறு பகுதிகளில் இருந்தும் வட்டி தொழிலில் கரை கண்ட பல குடும்பங்கள் வந்து இங்கிலாந்தில் குடியேறுறாங்க. அப்படி குடியேறிய குடும்பங்களில் ஒன்று தான் ஜெர்மனியில் இருந்து இங்கிலாந்திற்கு வந்த, தொடக்க காலத்தில் யூதர்களாக இருந்து பிறகு ப்ரோட்டஸ்டன்ட் கிறிஸ்தவர்களாக மாறிய இந்த ரூச்செல்லு குடும்பம். ரூச்செல்லு குடும்பத்தின் முதல் அத்தியாயத்தை இங்கிலாந்தில் எழுதுகிறவர் யாருன்னு பார்க்க போனால் நாதன் ரூச்செல்லு அப்படிங்கிறவர். அவர் செஞ்ச ஒரு நடவடிக்கை தான் ரூச்செல்லு குடும்பத்தை இந்த வங்கி தொழிலில் ஈடுபட்டிருந்த அனைத்து குடும்பங்களை விடவும் பெரிய குடும்பமாக, உலகத்தையே ஆளக்கூடிய ஆற்றல் மிக்க குடும்பமாக மாற்றிச்சு. அப்படி என்னதான் பண்ணாரு நாதன் ரூச்செல்லு, வாங்க அடுத்த அத்தியாயத்தில் பார்ப்போம். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க.